LaTeX ஐ பயன்படுத்தி கடிதங்கள் எழுதும் முறை டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இப்போது மூன்று விண்டோக்களை பார்க்கிறீர்கள். அவை LaTeX மூலம் டைப் செட் செய்யும் மூன்று முக்கிய நிலைகள். சோர்ஸ் ஃபைல் உருவாக்குவது, PDF ஃபைல் உருவாக்க கம்பைல் செய்வது, PDF ரீடர் மூலம் காண்பது. மேக் ஓஎஸ் எக்ஸின் இலவச PDF ரீடர் ஸ்கிம்மை பயன்படுத்துகிறேன். ஏனெனில் ஒவ்வொரு கம்பைலேஷனுக்கு பின்பும் அது தானாகவே சமீபத்திய PDF ஃபைலை ஏற்றுக்கொள்கிறது. இத்திறன் கொண்ட PDF ப்ரௌசர் லினக்ஸ் மற்றும் விண்டோஸிலும் உள்ளன. சோர்ஸ் ஃபைலை ஆராய்ந்து ஒவ்வொரு கட்டளையையும் பார்ப்போம். முதல் வரியானது இது லெட்டர் டாக்குமெண்ட் கிளாஸை சார்ந்தது என்கிறது. 12 புள்ளிகள் என்பது எழுத்தின் அளவு. விடுனரின் முகவரி கடிதத்தின் முதல் அங்கமாகும். இது அடைக்குறிகளின் நடுவே காண்கிறது. இதன் விளைவை அவுட்புட் ஃபைலின் மேல் வலது புற மூலையில் பார்க்க இயலும். இரட்டை ஸ்லாஷ் புதிய வரியை துவங்கும். இங்கிருந்து இரட்டை ஸ்லாஷ்களை நீக்கினால் சேவ் PDF LaTeX-ஐ கொண்டு கம்பைல் செய்ய அவ்விரண்டு வரிகளும் இணைந்து ஒரே வரியாக மாறுவதை காணலாம். முன்பு இரட்டை ஸ்லாஷ் கொண்டு LaTeX-இடம் நாம் வரியை பிரிக்கச் சொன்னோம். இப்போது ஸ்லாஷ் இல்லாததால் LaTeX-க்கு வரியை பிரிக்க வேண்டும் என்று தெரியாது. மீண்டும் ஸ்லாஷை சேர்க்கிறேன். சேமித்து கம்பைல் செய்கிறேன். ஒவ்வொரு மாற்றத்தையும் தொடர்ந்து கம்பைலேஷனுக்கு முன்பு சேவ் செய்ய வேண்டும். வெற்று முகவரியை கொடுக்கும் போது நடப்பதை காண்போம். நான் சற்று இங்கு வந்து குறித்து வரியின் முடிவுக்கு சென்று அதை நீக்கி சேவ் மற்றும் கம்பைல் செய்கிறேன். விடுனர் முகவரி இங்கிருந்து மறைந்து விட்டதாக காணலாம். இன்றைய தேதி தானாகவே அமெரிக்க முறையில் தோன்றுவதை பார்க்கலாம். அதாவது மாதம், தேதி, வருடம். இதை ஸ்லாஷ் டேட் ஸ்லாஷ் டுடே என்ற கட்டளை மூலம் பெறலாம். தானியங்கியாக தேதி தோன்றுவதை இப்போது செய்வது போல வெற்று பட்டியலை கொண்டு தடுக்க முடியும். சேமித்து கம்பைல். தேதி போய்விட்டது. நாமே தேதியை குறிக்க வேண்டும் என்றால் பின்வருமாறு பதியலாம். July 9, 2007. சேமித்து கம்பைல் செய்ய தேதி கிடைத்துவிட்டது. இந்த தேதியில்தான் இந்த டுடோரியல் முதன் முதலில் உருவாக்கப்பட்டது. இதை கம்பைல் செய்ய இந்திய முறையில் தேதி வெளியீட்டு ஃபைலில் காணலாம். முகவரியை மீண்டும் இடுவோம். மீண்டும் கம்பைல் செய்ய டாக்குமெண்ட் பழைய நிலைக்கு போய்விட்டது. சிக்னேச்சர் கட்டளை ஆர்குமெண்ட் கடிதத்தின் அடியில் தென்படுகிறது. டாக்குமெண்ட்டை துவக்கி பின் கடிதத்தையும் துவக்குவோம். பெறுநர் முகவரி முதலில் வரும். அது அவுட்புட் ஃபைலின் மேல் இடது புற மூலையில் தென்படும். நான் இதை என்கே சின்ஹாவுக்கு எழுதுகிறேன். ஸ்லாஷ் ஓப்பனிங் கட்டளையானது பெறுகிறவரை விளிப்பதற்கானது. எல்லா லேட்டர் கட்டளைகளும் பின்சாய் கோடு கொண்டு துவங்குவதை கவனித்திருக்கலாம். அடுத்து கடிதத்தின் உரை வருகிறது. லேட்டக்கில் ஒரு புதிய பத்தியை இப்போது காண்பிப்பது போல ஒரு வெற்று வரியை கொண்டு துவங்க வேண்டும்.
இங்கே வருவோம். இப்போது VR என்று துவங்கும் வாக்கியம் இங்கே உள்ளது. இதை திறந்து இதை அடுத்த வரிக்கு எடுத்துச் செல்வோம். ஒரு வெற்று வரியை விட்டிருக்கிறேன். சேமிக்கலாம். கம்பைல் செய்கிறேன். இது ஒரு புதிய பத்திக்கு சென்றுவிட்டது. புதிய பத்தி உருவானதால் கடிதம் இரண்டு பக்கங்களாகிவிட்டது. எழுத்துருவின் அளவை 10 புள்ளிகளுக்கு குறைத்தால் கடிதத்தை மீண்டும் ஒரு பக்கத்தினுள் கொண்டு வர முடிகிறதா என பார்ப்போம். அதை இப்போது செய்கிறேன். சேமித்து கம்பைல். மொத்த கடிதமும் ஒரு பக்கத்தில் அடங்குவதை காணலாம். மீண்டும் எழுத்துரு அளவை 12 ஆக்கலாம். இந்த பத்தியையும் நீக்குகிறேன். கம்பைல் செய்கிறேன். சரி, இப்போது ஐட்டமைஸ் என்விரான்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஜோடி பிகின் மற்றும் எண்ட் ஐட்டமைஸ் கட்டளை மூலம் உருவாக்கப்படுகிறது. ஸ்லாஷ் ஐட்டம் கொண்டு துவங்கும் ஒவ்வொரு உரைப்பாகமும் புல்லட் வடிவில் துவங்கும். புல்லட்ஸுக்கு பதிலாக நான் எண்களை பெற முடியுமா? ஐட்டமைஸ் என்பதை எனுமரேட்டாக மாற்ற வேண்டும். எனுமரேட்டாக இதை மாற்றுகிறேன். சேமிக்கிறேன். அடிக்கடி சேவ் செய்வது ஒரு நற்பழக்கம். மீண்டும் கம்பைல் செய்கிறேன். புல்லட்ஸ் எண்களாக மாறியுள்ளதை காணலாம். முடிவாக இங்கே வரும் யுவர்ஸ் சின்சியர்லி என்பதை சேர்த்திருக்கிறேன். சிக்னேச்சர் பற்றி பேசியிருக்கிறோம். முடிவாக சிசி என்னும் கட்டளை கடிதத்தை மற்றவர்களுக்கு அனுப்ப உதவுகிறது. எண்ட் லெட்டர் கட்டளையால் கடிதத்தை முடிக்கிறேன். டாக்குமெண்ட்டை எண்ட் டாக்குமெண்ட் கட்டளையால் முடிக்கிறேன். உள்ளடக்கத்தை தயக்கமின்றி மாற்றி அமைத்து முயற்சித்து பாருங்கள். தன்னம்பிக்கை பெறும் வரை ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் மாற்றி கம்பைல் செய்து சரிதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்க. நான் மேக்கில் கடிதம் வரைதல் பற்றி பேசியிருந்தாலும் இதே சோர்ஸ் ஃபைல் லினக்ஸ் மற்றும் விண்டோஸ் இயக்கு முறையில் நிறுவிய எல்லா லேடெக் பதிப்புகளிலும் செயல்படும். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. நன்றி.